இன்றைக்கி நம்ம சேனலில் அழகப்பா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி மே 2022 தேர்வு எழுதியிருக்க மாணவர்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் தப்பு தப்பாக ஃபில் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னா என்னோடய ஆன்சர் ஷீட்டை வேல்யூ பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலா அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தளம். நம்மளுடைய சேனல் வந்து முதல் முறையாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய மே 2022 எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து மே மாதம் ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்கும் எக்ஸாம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதி முடித்த மாணவர்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் கொஸ்டின் கோட் எழுதலை, சார் நான் டேட் எழுதலை, சார் நான் செஷன் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான தகவலை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க. இப்போ என் பேப்பரை வேல்யூஷன் பண்ணுவீங்களா மாட்டாங்களா, நான் என்ன சார் பண்ணுறது இதுக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, பொதுவாக முதல்ல வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த எக்ஸாம் போக முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துருந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸாம் போக முன்னாடி உங்களுக்கு ஏ டு செட் எக்ஸாமுடைய கைட்லைன்ஸ் என்னவோ அது எல்லாமே அப்பட்டமாக அப்படியே நான் கொடுத்துருக்கேன். எந்த யூடியூப்புமே செய்ய இயலாத காரியமான ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சு எப்படி ஃபில் பண்ணுங்கிற விஷயத்தையும் காமிச்சிருந்தேன். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் பார்க்காம போயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபுல் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸாம் ஹாலிலுமே இந்த ஊர் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா எக்ஸாம் ஹாலுமே ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எப்படி ஃபில் பண்ணணும், எதில் என்ன போடணும் அப்படின்னு அது கூட ஒருவேளை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டா கூட அதுக்கு டைம் கொடுத்து அவங்க வந்து ஒயிட்னர் போட்டு பக்காவாக உங்களுக்கு ரெடிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சில மாணவர்கள் தவறு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த தடவை வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம், நிறைய இது வரைக்கும் ஆன்லைன்லேயே எழுதிட்டு முதல் முறையாக நீங்கள் ஆஃப்லைனில் எழுத போகிறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை மாணவர்கள்ட்டே, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு. சரி, இந்த தவறுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன பார்க்கலாம். இப்போ உங்கள் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து கொஸ்டின் கோட் எழுதலை, உங்கள் ஆன்சர் ஷீட் வந்து வேல்யூஷனுக்கு உள்ளே போகுது. வேல்யூஷன் எப்படி நடக்கும், அது வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். கொஸ்டின் கோடு எழுதாமல் ஆன்சர் ஷீட்டை கொடுத்தவங்களுடைய கவனத்திற்கு கொஸ்டின் கோடு எழுதாமல் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் கோடு வந்து ஒரு ஐடென்டிஃபை மார்க்கு தான். அதுக்கு கீழே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சப்ஜெக்ட், அதாவது பிஏ தமிழில் நான் வந்து இக்கால இலக்கியம் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு இக்கால இலக்கியத்தையுடைய அந்த கொஸ்டின் கோடு தெரியும். அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி உங்கள் பேப்பரை தனியாக பிரிச்சுருவாங்க. இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்க இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ஏதாவது ஒன்று எழுதாம விட்டால் அவங்களுக்கு அந்த பேப்பரை வந்து ஸ்பில் பண்ணும்போது தனித்தனியாக பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா காலத்தையும் கரெக்டாக அவங்க வந்து இது பண்ண சொல்கிறது. இப்போ 112 13வது சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த 13 ஃபுல்லாக டக்கு டக்கு டக்குனு எடுத்து தனியாக வைப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணலனா இது என்ன ஷீட் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க. அது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் கோடு எழுதாமல் விட்டிங்களா உங்களுக்கு ஒரு இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருங்க, உங்கள் ஆன்சர் ஷீட் வேல்யூஷன் ஆயிரும். அடுத்தது, சார் நான் சப்ஜெக்ட் கோட் எழுதுகிற அப்படின்னு சொல்கிறவங்கன்னா சப்ஜெக்ட் கோடு எழுதாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் சப்ஜெக்ட் நேம்னு ஒன்று இருந்திருக்கும். நான் இப்போ சொன்னேன் இக்கால இலக்கியம், அந்த இக்கால இலக்கியத்தை நீங்கள் அதில் எழுதிருந்தீங்கன்னா டோன்ட் வரிங்க. ஏன்னா சப்ஜெக்ட் கோடுக்கு பதிலாக சப்ஜெக்ட் நேம் இருந்துச்சுன்னா சரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் கோடுன்னு அவங்களால அசூம் பண்ண முடியும். அதனால் அவங்களோட ஆன்சர் ஷீட்டையும் தூக்கி அவங்கள தூர வச்சு அதையும் வந்து உங்களை கரெக்டாக ஸ்பில் பண்ண முடியும். உங்களுடைய பேப்பர் வேல்யூஷனுக்கு போயிடும், ஒரி பண்ண வேண்டாம். நான் சப்ஜெக்ட்டும் எழுதலை, சப்ஜெக்ட் கோடும் எழுதுனா கூட சரி ஒரிப்படாதீங்க. அந்த ரெண்டையும் தனியாக வச்சுட்டு நீங்கள் பிஏ தமிழ்னு எழுதியிருப்பீங்க அந்த இடத்துல, அந்த பிஏ தமிழை வச்சு சரி பிஏ தமிழ் என்ன எழுதியிருக்கான், என்ன டேட்டில் எழுதியிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த டேட்டில் என்ன தான் எக்ஸாம் ரைட், அப்போ இதுதான் பேப்பர் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருவாங்க. உங்கள் பேப்பர் இங்கேயும் வேல்யூஷன் ஆயிரும், டோன்ட் வரி. சரி அப்போ நான் எந்த எழுதினா தான் பிரச்சனை இல்லை, சார் நான் டேட் எழுதலை பிரச்சனை இல்லை, சார் செஷன் எழுதலை பிரச்சனை இல்லை, சார் நான் சப்ஜெக்டே எழுதலை, என்ன சப்ஜெக்ட் பிஏ தமிழ் பிஏ ஹிஸ்ட்ரி என்ன சப்ஜெக்ட்னே எழுதலை பிரச்சனை இல்லை, கொஸ்டின் கோடு நீங்கள் எழுதியிருப்பீங்க, டேட் எழுதியிருப்பீங்க, செஷன் எழுதியிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. அப்போ எது எழுதுனா தான் பிரச்சனை? ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தப்பு போடாமல் எழுதுங்க, அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி அதுக்கு ஒயிட்னர் கூட கொண்டு போங்க, தப்பாக எழுதாமல் அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாம் காலையும் உங்களுக்கு தெளிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா சாரிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் பேப்பர் வேல்யூஷன் ஆகிறதுல கண்டிப்பாக பிரச்சனையே ஆகும். என்ன ஆகும்னா உங்கள் பேப்பர் வேல்யூஷன் ஆயிரும், அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் பேப்பர்னு போட்டு வேல்யூ பண்ணிடுவாங்க அந்த ஆன்சர் ஷீட்டை, ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வராது.
உங்கள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இது யாருடைய ஆன்சர் ஷீட்னு சொல்லி அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த பேப்பர் எக்ஸஸ் ஆகிருக்கு, இது யார் எழுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் ஷீட் என்ன செஞ்சுருவாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் வந்து ஆன்சர் ஷீட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதாதவங்க கண்டிப்பாக கவனமாக இருங்க. அடுத்த வீடியோவில் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எழுதாமல் ஆன்சர் ஷீட் உள்ளே கொடுத்தவங்க என்ன பண்ணுனா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்குங்கிறத மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.